இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஜெல்லிஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அகரகர் தேவைப்படும். ஒருவேளை உங்ககிட்ட அகரகர் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஜெலட்டின்னு சொல்லி உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து அகரகர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து சின்ன சின்ன கடையிலையோ வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து அகரகர்னு சொல்லுவாங்க, இல்லைனா இதை வந்து கடல் பாசின்னு கூட சொல்லுவாங்க, இல்லைனா சைனா கிராஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கும். இந்த மூணு நேம்ல நீங்க என்ன நேம் சொல்லி கேட்டாலுமே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அகரகரை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலயே வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இது நல்லா 30 நிமிஷம் ஊறின பிறகு அடுப்பில் வச்சு நல்லா இந்த அகரகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அகரகர் வந்து நல்லாவே கரையணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர கேப்ல இதுலயே வந்து 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா சர்க்கரை இந்த அகரகரும் நல்லா கரைஞ்சு வந்துட்ட பிறகு இதுக்கு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பவுல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இதை 5 பிரிச்சுட்டு நான் 5 கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா சாஃப்டான ஸ்மூத்தான ஜெல்லி தான். இது வந்து ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு நம்மளால பண்ணிட முடியும். இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கடையில வந்து கேசரி பவுடர்னு சொல்லியே நம்ம கடையில கிடைக்கும், அந்த கேசரி பவுடர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த 2 கலர்ஸுமே வேணாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம சேனல்ல ஆல்ரெடியே வந்து இதே மெத்தட்ல இன்னொரு புட்டிங் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். அது வந்து டபுள் லேயர்ல ஆரஞ்சு கலர்லயும் ஒயிட் கலர்லயும் 2 லேயர் வந்து புட்டிங் மாதிரி இருக்கும். நீங்க அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம், அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிருக்கேன், அடுத்து இதுல வந்து லைட் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிருக்கேன், அடுத்து இதுல வந்து கிரீன் கலர், இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர், அடுத்து இதில் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் கலர், நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ளூ கலர். இதெல்லாமே நம்ம கேக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற நார்மல் கலர்ஸ் தான், ஃபுட் கலர்ஸ் தான் இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 30 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். வச்சுட்டோம், இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே நல்லாவே வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த கலர்ஸும் சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு. இந்த பவுலை திருப்பி போட்டால் நமக்கு நல்லா இந்த மாதிரி கீழே விழுகாமல் நல்லா ஒட்டி வந்திருக்கணும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு காட்டுறதால இந்த எஜஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் சுகர் கோட்டிங் கூட பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சுகர் கோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த சுகர் கோட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஆனால் இன்னொரு வீடியோவில் வந்து ஜெல்லோஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே நான் ஜெல்லோ ரெசிபி வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லான ஜெல்லிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷனுக்கோ இல்லை ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெசர்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.